வணக்கம். கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்ஃப் தோழி சேனல். கத்தாரின் பொது சுகாதார அமைச்சகமான MOPH ஆனது சமீபத்தில் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் ஆகிய HPV தடுப்பூசியை ஒரு விருப்ப தடுப்பூசியாக கத்தாரில் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளின் பட்டியலில் சேர்த்துள்ளது. இந்த HPV தடுப்பூசியானது 9 விவகாரங்களுக்கு எதிராக செயல்படும் என்று MOPH-இன் மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கிட்டத்தட்ட 95% கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்களானது இந்த HPV-ஆல் ஏற்படுகின்றது என்றும் அதற்கான தடுப்பூசிகளை எடுத்துக்கொள்வது அவசியம் என்றும் MOPH-இன் மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். HPV என்பது 150 மேற்பட்ட சீரோ டைப்புகளை கொண்ட வைரஸ்களின் குழுக்கள் என்றும் பல்வேறு வகையான புற்றுநோய்கள் மற்றும் பிற நிலைமைகளுக்கு இந்த வைரஸ்களே காரணம் என்றும் கத்தாரின் மருத்துவ குழுவானது தெரிவித்துள்ளது. 45 HPV நோயால் எளிதில் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர்கள் HPV தடுப்பூசியை எடுத்துக்கொண்டு பயனடையலாம் என்றும், இருப்பினும் HPV தடுப்பூசியானது வயதானவர்களை விட இளம் வயதிலேயே பெறப்பட்டால் சிறப்பாக செயல்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கத்தாரின் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மையங்கள் ஆகிய PHCC மற்றும் தொற்றுநோய் மையமாகிய CDC ஆகியவற்றில் இந்த HPV தடுப்பூசியானது வழங்கப்படுகின்றது. HPV தடுப்பூசியின் முதன்மை இலக்கானது 11 முதல் 26 வயதுடைய பெண்கள் மற்றும் சிறுவர்கள் ஆகும். இருப்பினும் மருத்துவர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் 9 முதல் 45 வரை இந்த தடுப்பூசியை எடுத்துக் கொள்ளலாம் என்று டாக்டர் அல் ருமைஹி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். 9 முதல் 14 வயதிற்குட்பட்டவர்களுக்கு இந்த தடுப்பூசிகளானது 2 டோஸ் தொடர்களில் வழங்கப்படும் என்றும், 15 முதல் 26 வயதுடைய இளைஞர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு இது 3 அளவுகளில் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டாரா 10 முதல் 15 வயதிற்குட்பட்ட 40 குழந்தைகளின் ஈடுபாட்டுடன் கலாச்சார கிராம அறக்கட்டளையானது கட்டாரா கோடைக்கால முகாமின் நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகளை தொடங்கியது. வருகின்ற ஆகஸ்ட் 15 வரை ஞாயிறு, திங்கள் மற்றும் செவ்வாய் ஆகிய கிழமைகளில் காலை 10 முதல் மாலை 7 வரை நடைபெறும் இந்த முகாமில் கத்தாரின் உள்துறை அமைச்சகம், அறநிலைத்துறை மற்றும் இஸ்லாமிய விவகாரங்கள் அமைச்சகம், கத்தார் ரெட் கிரசன்ட் சொசைட்டி, அல் ஜசீரா மீடியா இன்ஸ்டிடியூட், நோமாஸ் மையம், அல் ரமி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆகியவை பங்கேற்கின்றன. இந்த கோடைக்கால முகாமின் முதல் நாளில் சிவில் தற்காப்பு துறையினருடன் விழிப்புணர்வு விரிவுரைகளில் குழந்தைகள் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் தொழில்முறை விளையாட்டு பணியாளர்களின் முழு ஈடுபாட்டுடன் கூடிய பயிற்சிகளையும் பெற்றுள்ளனர். சோக்கல் பலாடி நிறுவனமானது ஸ்வீடிஷ் தயாரிப்புகளை தனது விற்பனை நிலையங்களிலிருந்து அகற்றுவதாக அறிவித்துள்ளது. ஸ்வீடன் போலீசாரின் அனுமதியுடன் ஸ்வீடனில் சமீபத்தில் நடந்த புனித குரான் அவமதிப்பு காரணமாக அனைத்து ஸ்வீடிஷ் தயாரிப்புகளும் அதன் கிளைகளில் இனி விற்கப்படாது என்று சோக் அல் பலாடி நிறுவனமானது அறிவித்துள்ளது. சமூக ஊடகங்களில் பரவிய ஒரு அறிக்கையில் அனைத்து ஸ்வீடிஷ் தயாரிப்புகளும் மீண்டும் அறிவிப்பு வரும் வரையில் தனது விற்பனை நிலையங்களில் புறக்கணிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது. கத்தாரின் பொது சுகாதார அமைச்சகம் ஹோம் நர்சிங் சேவைகளின் நடைமுறையை ஒழுங்குபடுத்தும் புதிய கொள்கையை அறிவித்துள்ளது. வீட்டு செவிலியர் பணி பட்டத்தை அறிமுகப்படுத்தி அதன் பதிவு மற்றும் உரிமம் தரங்களை நர்சிங் பிரிவுகளுக்குள் அறிமுகப்படுத்தியுள்ளது. இது கத்தாரில் உள்ள அனைத்து சுகாதார பயிற்சியாளர்களின் பணிகளையும் ஒழுங்குபடுத்துவதற்கும் சட்டப்பூர்வமாக்குவதற்கும் பொது சுகாதார அமைச்சகத்தின் முயற்சிகளின் கட்டமைப்பிற்குள்ளாக வருகின்றது. மேலும் அமெரிக்க செவிலியர் சங்கம் உட்பட உலகின் பல நாடுகளில் நர்சிங் ஒழுங்குமுறை நிறுவனங்களுக்கு பொருந்தக்கூடிய கொள்கைகள் மற்றும் விதிமுறைகளின் அடிப்படையில் கத்தார் பொது சுகாதார அமைச்சகத்தின் மூலமாக பதிவு மற்றும் உரிமம் பெற விண்ணப்பிக்க வேண்டும் என்றும், செவிலியரின் தகுதி மற்றும் நேர்மையை உறுதிப்படுத்தும் அனைத்து நிபந்தனைகள் மற்றும் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றும், இதில் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்களின் செல்லுபடியாகும் தன்மை, பணி அனுபவம், கல்வி தகுதிகள் மற்றும் நர்சிங் ஊழியர்களுக்கான அமைச்சகத்தின்
உரிமத் தேர்வில் தேர்ச்சி பெறுதல் ஆகியவை அடங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. கத்தார் ரியாலிற்கான இன்றைய பணமாற்று விகிதமானது இந்திய ரூபாயின் மதிப்பில் 22.47 இலங்கை ரூபாயின் மதிப்பில் 89.85 உள்ளது. இந்த பணமாற்று விகிதங்களானது எக்ஸ்சேஞ்சுகளை பொறுத்து மாறுபடலாம். மேலும் கத்தாரில் இன்றைய நிலவரப்படி 1 கிராம் தங்கத்திற்கான விலையானது 18 கேரட் 184.91 கத்தாரி ரியாலாகவும், 22 கேரட் 1 கிராம் தங்கத்தின் விலையானது 226 கத்தாரி ரியாலாகவும், 24 கேரட் தங்கத்தின் விலையானது 1 கிராம் 240 கத்தாரி ரியாலாகவும் உள்ளது. அதே சமயத்தில் 1 கிராம் வெள்ளியின் விலையானது 2.89 கத்தாரி ரியாலாகவும், 1 கிலோ வெள்ளியின் விலையானது 2894.12 கத்தாரி ரியாலாகவும் உள்ளது. இந்த விலை நிலவரமானது நகைக்கடைகளை பொறுத்து மாறுபடலாம். கத்தாரிற்கான இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைகின்றன. தினசரி கத்தார் தகவல்கள் மற்றும் செய்திகளை தெரிந்து கொள்ள கல்ஃப் தோழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.